Hi everyone, this is Dr. Buviis from Buviis and Magicals Laser Skin and Hair Clinic, Adyar, Chennai. So, unwanted hair. Unwanted hair, இப்போ இந்த காலத்துல ரொம்பவே காமன் ஆயிடுச்சுங்க. ஒரு காலத்துலலாம் நம்ம பாட்டி காலத்துல பாத்தீங்கன்னா, ஓன்லி ஆஃப்டர் மெனோபாஸ், அதாவது பீரியட் ஸ்டாப் ஆன அப்புறம் தான், அட் தி ஏஜ் ஆஃப் மோர் தென் 45 to 50, சின்னதாக ஒயிட் ஹேர்ஸ் வர ஆரம்பிக்கும் நம்ம நோட்டீஸ் பண்ணியிருப்போம் நம்ம பார்ட்டிஸ்க்கு, ரைட்? ஸோ பட் இந்த காலத்தில் ரொம்ப யங் ஏஜ்லேருந்தே ரொம்ப திக்கான அன்வான்ட் ஹேர் வர ஆரம்பிக்குது, எஸ்பெஷலி முஸ்டாஸ் ஏரியாஸில் அண்ட் சைட் பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த கிரதா ஏரியான்னு சொல்லுவாங்க இல்லையா, தாடி ஏரியா, அண்ட் ஆல்சோ இந்த நெக் அண்ட் மற்ற ஏரியாஸில், அண்டர் ஆர்ம்ஸில், ஹேண்ட்ஸில், லெக்ஸில் கூட ரொம்ப திக்கான இன்னர் தைஸ் எஸ்பெஷலி அண்ட் வயிறு பகுதியில் கூட ஃபீமேல்ஸ்க்கு நிறையாவே வந்து திக் அன்வான்ட் ஹேர் வர ஆரம்பிக்குது. ஸோ இது ஏன் வருது, இதுக்கு என்ன நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இது ஏன் வருது அப்படின்னா, நம்ம வந்து அந்த காலத்தில் ரொம்பவே ஒரு பியூரான காற்றை வந்து சுவாசிச்சுட்டு இருந்தாங்க, நல்ல ஃபுட் ஹேபிட்ஸ் இருந்தது, இந்த வாட்ஸ்அப், இந்த யூடியூப் இதெல்லாம் இல்லை. ஸோ நைட் உட்காந்து விடிய விடிய ஃபோனை வச்சுட்டு நம்ம நார்மல் சர்க்காடியன் ரிதம்னு சொல்லுவாங்க, தட் இஸ் அலாம் அடிக்கும் பார்த்தீங்களா, நைட் மார்னிங் அலாம் கிளாக் வைக்காமே டக்குன்னு எந்திரிப்போம் பார்த்தீங்களா, அந்த காலத்துலலாம் நம்ம வந்து ஐம் அ 90s கிட். ஸோ நாங்கள்லாம் வந்து சின்னதாக இருக்கும்போது அலாருமே இல்லாமல் வந்து வி யூஸ் டு லைக் கெட் அப். இந்த காலத்தில் இட்ஸ் ஸ்டார்டிங் டு கெட் வெரி யூனோ, நம்பவே முடியல, இப்படி ரொம்பவே ஆப்போசிட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு எல்லாமே. நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட வரவங்க வந்து இந்த ஐடி ஃபீல்டில் வராங்க, நைட் நான் ரொம்ப லேட்டாக தூங்குறேன் மேம், நான் எந்திரிக்கிறதே ரொம்ப லேட்டாக, அந்த மத்தியானத்தில் நான் எந்திரிக்கிறேன், நைட் ரொம்ப நைட் டியூட்டிஸ் லேட் ஆகிடுது, ஃபுட் ஹேபிட்ஸ் சரியில்லை, வெளியில் தான் சாப்பிட்றேன், எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. அண்ட் மெனி அதர் பீப்புள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது வந்து இட்ஸ் பிகம் அன் ஆர்டர் ஆஃப் லைஃப், அது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் குவோ ஆகிடுச்சு, பீட்சா ஹட்டில் தான் பார்ட்டிஸ் வைக்கணுங்கிற ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால டெஃபினெட்லி அந்த காலத்தில் யூஸ் பண்ண விஷயங்கள்லாம் வந்து இந்த காலத்தில் வந்து யூஸ் ஆகாது. ஸோ பிகாஸ் நம்ம வந்து அந்த ஏஜில் தான் வந்து அந்த ஐட்டம்ஸ்லாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியும், தட் இஸ் நேச்சுரல், ஆயுர்வேதிக், அதெல்லாம் வந்து நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் கண்டிப்பாக ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆச்சு. பட் நம்ம காலத்தில் வந்துட்டு நம்ம மெட்டபாலிசமையே மாற்றி நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது ஒன்று வந்துட்டுருக்கு நம்மளுக்கு, பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம், ப்ரீ டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி, சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி, சின்ன வயசுலேயே டீனேஜ் ஒபிசிட்டி. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கிறதுனால, அப்நார்மல் ஹார்மோன்ஸ்னால தேவையில்லாத இடத்துல முடி சின்ன வயசுலேயே வந்துடுது. அண்ட் நம்ம ஆளுங்க தான் தெரியுமே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்கிறவங்க, பியூட்டி பார்லர், ஸோ இவங்க இங்கெல்லாம் போகிறதுனால பார்லர் ஆக்டிவிட்டீஸ், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், நிறைய ப்ரொமோஷன்ஸ், இதனாலலாம் பார்லர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய ஆயிடுச்சு. ஸோ வேக்ஸிங், த்ரெட்டிங், இந்த க்ரீம்ஸ், ஹேர் ரிமூவல் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறது, ஸோ இதில் வந்து எது கரெக்ட் எது தப்பு, இது யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, there is no one to say a proper explanation to all these things, right? So I would just like to clarify a few things regarding hair removal systems here. So young age la vandu unwanted hair irukku appadina, that is puberty, vayasukku varumbodhu அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து பியூபர்ட்டி இருக்கு, பியூபர்டல் ஸ்டேஜில் வந்து அன்வான்ட் ஹேர் இருக்குது அப்படின்னா இட்ஸ் குவாய்ட் நார்மல். ஸோ அந்த பியூபர்ட்டி வர்ற டைமில் கொஞ்சம் அப்நார்மாலிட்டிஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் இருக்கும், ஸோ அந்த டைமில் கொஞ்சம் அன்வான்ட் ஹேர் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும். பட் யூ கேன் வெயிட் ஒரு 12 இயர்ஸ் 13 இயர்ஸ், அந்த ஏஜில் யூ நீட் நாட் கெட் பேனிக்ட். ஸோ அப்போது வந்து எந்த ஒரு விதமான ஷேவிங்கோ வேக்ஸிங்கோ த்ரெட்டிங்கோ பண்ண தேவையில்லை, லேசர் எதுவுமே அந்த டைமில் ரொம்பவே லைட்டாக இருந்தால் பண்ண தேவையில்லை. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு அடல்ட்ஹுட், ஏர்லி அடல்ட்ஹுட்குள்ளே நம்ம என்டர் ஆகும்போது, அரவுண்ட் 18 to 20 இயர்ஸ் ஆல்மோஸ்ட், அந்த டைமில் வந்துட்டு ஃப்ரம் தட் டைம் அன்வான்ட் ஹேர் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக வி ஹாவ் டு செக் அவர் ஹார்மோன்ஸ், பீரியட்ஸ் நார்மலாக வருதா அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம பார்க்கணும், டாக்டரை வந்து அணுகி
எதனால் அன்வான்ட் ஹேர் இருக்கு அப்படின்னு அதுக்கு ஏற்ற மாதிரி ஹார்மோனல் டெஸ்ட்ஸ் எடுத்து அதை ரூல் அவுட் பண்ணணும். ரூல் அவுட் பண்ண பிறகு தான் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கறது வந்து யோசிக்கணும். பிகாஸ் எதனால அன்வான்ட் ஹேர் வருதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ நான் எப்பயுமே சொல்லிட்டு இருக்கிற ஒரு காமன் விஷயம்தான், யூ ஸ்விட்ச் ஆன் தி ஸ்டவ், பால் வந்து பொங்கிக்கிட்டே இருக்கு, நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க கீழே தொடச்சிக்கிட்டே பாலை தொடச்சிக்கிட்டே இருந்தா மேல ஸ்டவ் ஆனா இருக்கிற வரைக்கும் இட் கீப்ஸ் ஓவர் ஃபுளோயிங். அதே மாதிரி தான் உள்ள ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ், உள்ள ப்ராப்ளம் இருக்கிற வரைக்கும் அந்த அன்வான்ட் ஹேர் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணாலும் சரி அந்த அன்வான்ட் ஹேர் போகாது, ரைட்? அந்த ஹார்மோனல் ப்ராப்ளம், அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணா மட்டும்தான் எந்த ஒரு மொடாலிட்டிலையுமே அது வந்து நம்மளால ட்ரீட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா ஒரு ட்ரெயின்ட், ஒரு ப்ராப்பரான டெர்மட்டாலஜிஸ்ட், ஸ்கின் டாக்டரை நீங்க கண்டிப்பா மீட் பண்ணி அதுக்கேத்த டெஸ்ட் எடுத்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டை வந்து அவங்க கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஸோ ஜஸ்ட் அன்வான்ட் ஹேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு காஸ்மெட்டிக் ப்ராப்ளம் மட்டும் கிடையவே கிடையாது. இட் இஸ் அ டோட்டல், அது நம்மளுக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்குது, சம்திங் இஸ் ராங் இன்சைட், உள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு, நீ வெளியில அதை கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிகுறி. ஸ்கின்னு ஹேர் எல்லாமே நம்மளால பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஆர்கன், அது நம்மளுக்கு ஒரு பெரிய கண்ணாடி மாதிரி. உள்ள வந்து ஹார்ட்ல என்ன நடக்குது, லிவர்ல என்ன நடக்குது, கிட்னில என்ன நடக்குது, நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. ஒருத்தருக்கு சுகர் இருக்கு அப்படின்னா உள்ள போய் நம்மளால பார்க்க முடியாது, அது வந்து ஸ்கின் மூலமா தான் நம்மளுக்கு தெரியும். ஒருத்தருக்கு சுகர் இருக்கா, தைராய்டு பிரச்சனை இருக்கா, இதெல்லாமே வந்து ஸ்கின்னை பார்த்தே கூட நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஸ்கின்லயோ ஹேர்லயோ அன்வான்ட் ஹேர் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அது வெறும் காஸ்மெட்டிக் ப்ராப்ளம் கிடையாதுங்க, அதை நீங்க ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணி அதை வந்து ட்ரீட் பண்ணணும். ஸோ இந்த அன்வான்ட் ஹேர் வந்துடுச்சு, ரைட்? ஹார்மோனல் டெஸ்ட்லாம் எடுத்துட்டீங்க, நீங்க ப்ராப்பரா ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, இல்லைனா எதுவும் ப்ராப்ளம் இல்லைனா தட் இஸ் ஆல்சோ ஃபைன். சில பேருக்கு வந்து ஃபெமிலியல் ஹெரிடிட்டியாக கூட அன்வான்ட் ஹேர் வரலாம், தட்ஸ் டோட்லி ஃபைன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி அந்த அன்வான்ட் ஹேரை ரிமூவ் பண்ணலாம்? ஸோ நம்பர் ஒன், எல்லாருக்குமே தெரியும், ஷேவிங். ஸோ தட்ஸ் த வெரி வெரி சீப்பஸ்ட், சீப் மெத்தட், ஷேவ் பண்ணுவாங்க, ட்ரிம் பண்ணுவாங்க. ஸோ இது பண்ணலாமா அப்படின்னா வேற எந்த ஆல்டர்னேட்டிவ் இல்லை, எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு நாளைக்கு ஒரு ஒரு பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னா ஷேப் பண்ணலாமா, ட்ரிம் பண்ணலாமா, த்ரெடிங் பண்ணலாமா, வேக்ஸிங் பண்ணலாமா அப்படின்னா ஐ வுட் ஆல்வேஸ் சஜஸ்ட் யூ டு டூ அ சிம்பிள் ட்ரிம்மிங் ஆர் அ ஷேவிங், தட்ஸ் இட். ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுலையே சேஃபஸ்ட். பட் எப்படி நம்ம அதை பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த ஹேர், ஹேர் வளருது அப்படின்னா ஹேரோட வளர்ற அந்த டைரக்ஷன்லேயே வந்து பண்ணணும். அதுக்கு ஆப்போசிட் ரிவர்ஸ் ஷேவிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது பண்ணக்கூடாது. அண்ட் ஹாஃபஸாடா ரேவர்ஸ் அப்படின்வாங்க. ஸோ தப்பு தப்பா இந்த சைடு ஒரு வாட்டி, அந்த சைடு ஒரு வாட்டி, லெஃப்ட் ரைட்டு மேலே கீழேன்னு அந்த மாதிரி நம்ம ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்பயாவது ஒன் டைம் பண்ணலாம், எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் பண்ணலாம். இதையே வந்து நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக இதனால ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நிறைய பேர் யோசிப்பாங்க, ஷேவிங் பண்ண உடனே ஹேர் எனக்கு அதிகமாக வளர்ந்துருச்சு, திக்காக வளர்ந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அது ஆக்சுவலி தப்புங்க. ஹேர் வந்து ஷேவிங் பண்ணுறதுனால அதிகமாகவோ திக்காவோ வளராது. ஏன் வந்து அதிகமாக திக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அது கொடுக்குது அப்படின்னா, இப்போ ஷேவ் பண்ணிட்டா ஹேரோட டாப் வந்து எப்படி இருக்கும், ஹேரோட அந்த மேல் பகுதி எப்படி இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும், ஸ்கொயர் டிப் மாதிரி இருக்கும் இப்படி இல்லையா. ஸோ அந்த ஹேர் வளரும்போது அது வந்து இப்படி ஸ்கொயராகவே வளரும், இப்படி பிளண்ட், அந்த டிப் வந்து ஷார்ப்பாகவே வந்து வளரும், ரைட்? அதனால ஹேர் வந்து திக்காக இருக்கிற மாதிரி தோணும். ஸோ ஷேப் பண்ணாமல் விட்டால் ஹேர் வந்து அப்படியே அந்த டிப் வந்து மெலீஸாக இருக்கிறதுனால அந்த திக்னஸ் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா தெரியறதில்ல. ஸோ இந்த ரீசன் தான் வந்து ஷேப் பண்ண உடனே திக்காக வளர்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் வந்து அது கொடுக்குது, ரைட்? ஸோ ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்க்கு வேற வழி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி டைம்ஸில் யூ கேன் கோ அஹெட் வித் திஸ். பட் இந்த ட்வீசிங், வேக்ஸிங், த்ரெட்டிங் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முடியை வந்து வேர்லேருந்து பிடிச்சி இழுப்பாங்க. ஈவன் ஷேவிங் வந்து ரிவர்ஸ் ஷேவிங் பண்ணிக்கிட்டே இருந்தோம், ரெகுலராக வந்து ஷேவிங் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ரஃப் ஆயிரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எந்த ஒரு ஏரியா ஸ்கின்ல வந்து எந்த ஒரு பகுதியுமே வந்து நீங்கள் கான்ஸ்டண்டாக ரப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க,
நம்ம சின்ன வயசுலலாம் நம்ம முட்டியை வந்து கைமுட்டியை வந்து கீழே பெஞ்சில் வச்சு எழுதுவோம் இல்லையா? ஸோ இந்த கைமுட்டி வந்து கருப்பாயிரும். அதே மாதிரி தான் எந்த ஒரு ஏரியா பாடியில் வந்து ஸ்கின்னை வந்து நீங்கள் ரப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, இல்லைனா அது இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரஃப்பாகவும் திக்காகவும் ஆயிடும். அதுவும் பிக்மெண்டேஷன் பிக்மெண்டடாகவும், தட் இஸ் டார்க்காகவும் கருப்பாகவும் ஆயிரும். ரைட். ஸோ திஸ் இஸ் ஓன்லி டெம்பரரி ஃபிக்ஸிங். நெக்ஸ்ட் இந்த ஷேவிங் அண்ட் ஷேவிங் ஷேவிங்குக்கு நெக்ஸ்ட்டு ட்வீசிங் பண்ணலாமா? ட்வீசிங், வேக்ஸிங், த்ரெடிங், இது மூணுமே வந்து வேர்லேருந்து முடியை வந்து பிடுங்கி எடுக்கிறது. ஸோ இது பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு வந்து தெர் ஆர் லாட் ஆஃப் கான்ட்ரவர்சிஸ். இப்போது நிறைய பேர் வந்து வேக்ஸிங் பண்ணி 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 எனக்கு வந்து முடி குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் வந்து வேக்ஸிங் பண்ணுறதுனால எனக்கு ஒன்றும் சேஞ்ச் தெரியல, எனக்கு அப்படியே தான் இருக்குது, இன்ஃபேக்ட் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்வாங்க. பட் இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நான் சொல்கிறேன். வேக்ஸிங்கில் யூஸ் பண்ணுற வேக்ஸ் திருப்பி திருப்பி ரீயூஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம், உங்களுக்கு அந்த யூஸ் பண்ணுற ஸ்பேச்சுலா, அந்த என்ன சொல்கிறது, அந்த ஹீட் ஆஃப் தட் வேக்ஸ், அதில் கலக்கிற சில பர்ஃப்யூம்ஸ், ஃப்ராக்ரன்சஸ், இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ நல்ல பார்லருக்கு போனாலும் எவ்வளோ குவாலிட்டியான வேக்ஸ் யூஸ் பண்ணாலும் இருக்கவே இருக்குது ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம், ஃபாலிகுலைட்டிஸ், இன்ஃபெக்ஷன். நம்ம ஹாஸ்பிட்டலில் பண்ணுற மாதிரி இல்லை டாக்டர் பண்ணுற மாதிரி ஸ்கின்னை ப்ரிப்பேர் பண்ணி இந்த ப்ரொசீஜர்ஸ் பண்ண மாட்டாங்க. சும்மா ஏதோ ஒரு லோஷன், மாய்ஸ்சரைசரோ, சம்திங் லைக் தட் அவங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் தி ஸ்டார்ட் யூஸிங் திஸ். இது வந்து ஸ்டெராயில் ப்ரொசீஜர் கிடையாது. ஸோ ஸ்டெராயிலாக பண்ணாததுனால கண்டிப்பாக நம்ம ஸ்கின்லையே வந்து நார்மலாக பாக்டீரியா இருக்குங்க. எல்லாரோட ஸ்கின்லையும் நார்மலாக வந்து கிருமிகள் இருக்கு, நல்ல கிருமிகள். அது வந்து உள்ளே போயிடுச்சுன்னா அதுவே வந்து கெட்ட கிருமிகளாக மாறிடும், இன்ஃபெக்ஷனாக அது வந்து மாறிடும். ஸோ ப்ராப்பராக ப்ரிப்ரேஷன் பண்ணாமல் வேக்ஸிங்கோ த்ரெட்டிங்கோ நீங்களே வந்து புடுங்கி எடுக்கிறீங்கன்னு வைங்க, இது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வெளியில் இருக்கிற பாக்டீரியா வந்து உள்ளே போயிடும். அதுவும் நம்ம எந்த கைகளால் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், எந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதுலேயே வந்து கிருமிகள் நிறையா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம வி கேன் எண்ட் அப் வித் இந்த ரெட் பம்ப்ஸ். நிறைய பேஷண்ட்ஸ் எங்கே வந்திருக்காங்க, லைக் அந்த ஃபாலிகுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹேர் இருக்கிற அந்த வேரில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்துடும். ஸோ இது ஒரு ப்ராப்ளம். அண்ட் த்ரெடிங் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, வேரோட அடிப்பகுதியில், தட் இஸ் அந்த ரூட்ல வந்து ஸ்காரிங் வந்துடும், அதாவது தழும்பு வந்துடும். ஸோ நீங்கள் த்ரெடிங் பண்ணப்புறம் கூட ரொம்ப நாள் ரெகுலராக வேக்ஸிங் த்ரெடிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த ஏரியா வந்து ரஃப்பாக இருக்கும், அண்ட் கொஞ்சம் டார்க்காகவும் பிக்மெண்டடாகவும் இருக்கும், அண்ட் சொரசொரப்பாக அந்த எந்தெந்த இடத்துல முடி இருந்ததோ அந்த இடத்துலலாம் வந்து ஒரு பாயிண்டடாக ஒரு கூசா அப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து திஸ் இஸ் கால்ட் பெரி ஃபாலிகுலர் ஃபைப்ரோசிஸ். அந்த முடியோட வேரை சுற்றி புடுங்கிக்கிட்டே கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ரெகுலராக மந்த்லி மந்த்லியோ இல்லைனா மந்த்லி டூ டைம்ஸோ நீங்கள் வந்து அதை எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அதுக்கு வந்து ட்ராமா, அதாவது அதுக்கு அந்த ஃபோர்ஸை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக அதில் வந்து ஸ்காரிங்கு தழும்பு ஃபார்ம் ஆயிரும். இதனால நாளடைவில் என்ன ஆகும்னா இன்க்ரோன் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேரால் வந்து வெளியிலவே வளர்ந்து வர முடியாது, அவ்வளோ அட்ஹெஷன்ஸ், அவ்வளோ ஃபைப்ரோசிஸ் வந்துடும். ஸோ சூடோ ஃபாலிகுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வெளியில் வர வேண்டிய முடி வந்து உள்ளேயே தங்கி ஒரு சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகி அது நெக்ஸ்ட் இன்ஃபெக்ட் ஆகி அது ஒரு பெரிய, எஸ்பெஷலி இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாடி ஏரியாவில் பார்க்கலாம், ஃபீமேல்ஸில் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா ஹேர் அந்த ஏரியாவில் பார்க்கலாம், பியூபிக் பிக்னி ஏரியாஸில் பார்க்கலாம், அண்ட் ஆக்சல்லா அண்டர் ஆர்ம்ஸில் ரொம்ப 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 காமன்ங்கிறது சூடோ ஃபாலிகுலைட்டிஸ். ஏன்னா தப்பு தப்பாக ஷேப் பண்ணுவாங்க நம்ம மக்கள், இந்த சைடு ஒரு வாட்டி இந்த சைடு ஒரு வாட்டி. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால ஸ்மோர் ப்ரோன் டு கெட் இன்ஃபெக்டட் அண்ட் ஆல்சோ ஃபார் சூடோ ஃபாலிகுலைட்டிஸ். அண்ட் ஆல்சோ இந்த வேக்ஸிங் அடிக்கடி த்ரெட்டிங் அடிக்கடி பண்ணுறதுனால வேர்லேருந்து புடுங்கி எடுக்கிறதுனாலையும் இந்த ப்ராப்ளம் வரலாம். ஸோ டூ திங்ஸ், பெரிஃபாலிகுலர் ஃபைப்ரோசிஸ் அதாவது தழும்பு அண்ட் ஸ்காரிங், அண்ட் தென் அலர்ஜிக் இந்த ஃப்ராக்ரன்சஸ்க்கு, அதுக்கு போடுற வேக்ஸுக்கு எல்லாத்துக்கும் அலர்ஜிக் அண்ட் இன்ஃபெக்ஷன். ஸோ இதெல்லாம் இங்கே இருக்கிற ப்ராப்ளம்ஸ். ரைட். ஸோ அண்ட் ஆல்சோ ப்ளஸ் பெயின், கண்டிப்பாக பெயின் அதிகமாக இருக்கும் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்துலேயும். ஒரு முடியை பிடிங்கினா கூட கண்ணில் தண்ணி வந்துடும். ரைட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெஃபினெட்லி இட் இஸ் நாட் அட் ஆல் நாட் அட் ஆல் நாட் அட் ஆல் பர்மனென்ட். ரைட். ஸோ நீங்கள் வேக்ஸிங் ரெகுலராக கை காலுக்கு பண்ணிகிட்டே இருக்கீங்க, எனக்கு குறையிற மாதிரி இருக்குது ஹேர் அப்படின்னா, விச் மீன்ஸ் தட் அந்த இடத்துல டோட்டலாக ஃபைப்ரோசிஸ் ஆகிடுச்சு, அட்ரோஃபி ஆகிடுச்சுன்னு அர்த்தம், அதாவது கம்ப்ளீட்டாக அது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. நாளடைவில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னில் வந்து சுருக்கங்கள் ஏற்பட்டுரும்,
நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், ஒரு 10 இயர்ஸ் வேக்ஸிங் ரெகுலராக பண்ணுறவங்களெல்லாம் கவனிச்சு பாருங்கள், ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் அண்ட் சுருக்கங்கள் வந்துடும், விச் மீன்ஸ் அந்த ஸ்கின்னோட அந்த நார்மல் வைட்டாலிட்டியே வந்து போயிடும். ஸோ ஹேர் இருக்கிறது நார்மலாக, ஹேர் இல்லாதது நார்மலாக, ரைட்? ஹேரை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறது வந்து நார்மலாக, இல்லைனா அழகாக அந்த பியூட்டிஃபுல் சின்ன பூனை பூனை முடி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உங்கள் நெத்தியில் உங்கள் சீக்ஸில் கன்னத்தில் முடி இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பாக இருக்குது, ஆனால் உங்கள் கண்ணுக்கு தெரியறது இல்லை, பிகாஸ் அது ரொம்ப 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 மைல்டாக ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது, உங்கள் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு, ரைட்? அந்த மாதிரி அழகாக ஹேர் இருந்தால் தான் அதுதான் வந்து நேச்சுரல் பியூட்டி, அதுதான் வந்து நேச்சுரலி அழகு, ரைட்? அதுவும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஸ்ட்ரிப் ஆஃப் ஆல் த ஹேர்ஸ், எல்லா ஹேர்ஸையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது இட் டசன்ட் கிவ் அ நேச்சுரல் லுக் அண்ட் அது வந்து ஹெல்தியும் கிடையாது. நேச்சுரல் அமௌண்ட் ஆஃப் ஹேர், நேச்சுரல் திக்னஸ் ஆஃப் ஹேர் இருக்கிறது தான் ஹெல்தி அண்ட் ஆல்சோ டிசைரபிள் அண்ட் காஸ்மெட்டிக்கலி எலிகண்ட் அண்ட் பியூட்டிஃபுல், ரைட்? ஸோ இதுக்கு வாட் இஸ் த பெஸ்ட் மெத்தட் ஆஃப் ஹேர் ரிடக்ஷன், ஹவு கேன் வி கெட் ரிட் ஆஃப் திஸ் அன்வான்ட் ஹேர்? கண்டிப்பாக ஐ திங்க் யூ நோ வாட் ஐ எம் கம்மிங் அட், பிகாஸ் ஐ ஹவ் ட்ரைட் இட் அண்ட் ஐ ஹவ் டன் இட் ஃபார் மெனி ஆஃப் மை பேஷண்ட்ஸ் வித் அ லாட் ஆஃப் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பிஹைண்ட். நிறைய ஹாப்பி ஹாப்பி ஸ்மைலிங் ஸ்டோரிஸ் இருக்கு எங்கள் பேஷண்ட்ஸ் கிட்டேருந்து. இட் இஸ் லேசர் ஹேர் ரிடக்ஷன், பர்மனன்ட் லேசர் ஹேர் ரிமூவல் அப்படிங்கிறது ராங் கான்செப்டுங்க. ஏன்னா பர்மனன்ட் லேசர் ஹேர் ரிமூவல் கிடையாது, சரியா? ஸோ லாங் டேர்ம் லேசர் ஹேர் ரிடக்ஷன், நான் சொன்ன மாதிரி லேசர் மூலமாக நம்ம யூஸ் பண்ணுற, தட் இஸ் நம்ம கிளினிக்கில் யூஸ் பண்ணுற இந்த மெடிக்கல் கிரேட் ஹை குவாலிட்டி USFDA அப்ரூவ்ட் லேசர்ஸ் யூஸ் பண்ணும்போது, நல்ல குவாலிட்டி லேசர் ஹேர் ரிமூவல்ஸ் யூஸ் பண்ணும்போது அதுக்கு கருப்பு கலர் மட்டும்தான் அது கண்ணுக்கு தெரியும். அதுவும் முடியில் இருக்கிற கருப்பு மட்டும்தான் அது கண்ணுக்கு தெரியும், ஸ்கின்ல இருக்கிற கருப்பும் அது கண்ணுக்கு தெரியாது, பிகாஸ் அதோட டெப்த் வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்கும். எங்கே அந்த முடியோட வேர் இருக்கோ அங்கே மட்டும் அதால் பார்க்க முடியும். ஸ்கின்னை வந்து ஒரு துளியும் அது வந்து அஃபெக்ட் பண்ணாது, 1% கூட அது வந்து அஃபெக்ட் பண்ணாது. நீங்கள் ஜஸ்ட் லேசர் ஹேர் ரிமூவல் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் அப்படியே ஒரு ஒரு பார்ட்டிக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மூவிக்கோ எங்கே வேணால் போகலாம். ஸோ எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் உங்கள் ஸ்கின்னில் அது வந்து காட்டாது, காட்டி கொடுக்காது, ஓகே? அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, கரெக்டான டெப்த்தில் அது ரீச் ஆகி உங்கள் முடியோட வேர் அதை டார்கெட் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப 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 பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, திருப்பி அந்த முடி வளரவே வளராது. ஸோ முடியில் வந்து அப்போது எதுக்கு நம்ம வந்து ஒரு 6 செஷன் பண்ணணும்? யூஸ்வலாக வந்து லேசர் பார்த்தீங்கன்னா 6 செஷன்ஸ், 6 to 8 செஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செஷன் பண்ணணும், ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லை அப்படின்னா 6 செஷன்ஸ் to 8 செஷன்ஸ் வந்து மோர் தென் சஃபிஷியன்ட் to bring that and the thick ah irukra hair vandu and the alagana soft ana velvety hair and the kannukku theriyada alavukku and the beautiful hair natural looking hair kondu varadhukku 6 to 8 sessions vandu more than sufficient ga. So idu eppadi pannalam appdin pathinga na and the laser kadirveechu vandu எந்த விதத்துலையுமே ஹார்ம்ஃபுல் கிடையாது, அது உங்கள் பாடிக்குள்ள பிளட்குள்ள உங்கள் ஆர்கன்ஸ்குள்ள எங்கேயுமே போகாது. அது சில பேஷண்ட்ஸ் வந்து அது வந்து ஏதாவது டேஞ்சரஸா அப்படின்னு தான் கேட்பாங்க, பட் எந்த டேஞ்சருமே கிடையாது. ஒரு 2 to 3 millimeters தான் உங்கள் ஸ்கின்னுக்குள்ள போகும், அவ்வளோதான் அது வந்து ஸ்கின்னை ரீச் ஆகும். அதுவும் ஸ்கின்ல வந்து இருக்கிற எல்லா ஸ்ட்ரக்சர்ஸையுமே அது தொடாது, உங்கள் ஹேரை மட்டும்தான் அது தொடும். அண்ட் அதுலேயும் அந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பேபி ஹேர்ஸ், அந்த பேபி ஹேரை கரெக்டாக டார்கெட் பண்ணி நெக்ஸ்ட்டு வளராமல் அது வந்து பார்த்துக்கும். ஸோ 6 செஷன் நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சுச்சுவேஷன்லுமே எந்த ஒரு ஏரியா ஆஃப் த பாடியிலையுமே 70% ஆஃப் த ஹேர்ஸ் தான் வந்து க்ரோயிங் ஃபேஸில் இருக்கும், வளர்ற ஃபேஸில் இருக்கும். அண்ட் அந்த வளர்ற ஃபேஸில் இருக்கிற ஹேர்ஸில் மட்டும்தான் வந்துட்டு அந்த பிளாக் கலர் இருக்கும். ஸோ லேசர் வந்து பிளாக் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு செஷனில் 70% ஆஃப் த முடியை மட்டும்தான் அதால் வந்து டார்கெட் பண்ண முடியும். மீதி இருக்கிற 30% வந்து தூங்கிக்கிட்டு இருக்கும் இல்லைன்னா விழுந்துட்டுருக்கும் அந்த ஹேர். ஸோ விழுந்துருச்சு அந்த ஹேர் அப்படின்னா அதை வந்து டார்கெட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் த்ரெட்டிங்கோ வேக்சிங்கோ நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 to 1.5 months கழிச்சு தான் லேசர் ஹேரிமோலே நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஹேர் பல்ப் இருக்கணும் எங்களுக்கு பண்ணுறதுக்கு, ரைட்? ஸோ திஸ் இஸ் த பேசிக் கான்செப்ட்
கான்செப்ட் இன் லேசர் ஹேர் ரிமூவல். ஸோ லேசர் ஹேர் ரிமூவல் போடும்போது அந்த அந்த ஸ்டெம் செல் அப்படின்னு பேபி ஹேர் அதையும் சேர்த்து அதை இராடிகேட் பண்ணுறதுனால எவ்ரி செஷன் 70% ஆஃப் த ஹேர் வில் பி ரெடியூஸ்ட். அந்த திக் ஹேர் நம்ம பயங்கர திக்காக இருக்குது பார்த்தீங்களா, அந்த டயமீட்டர் திக் ஹேர் வந்து போக 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 குட்டி 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 குட்டியாக ஆகி ரொம்ப தின் ஹேராக வந்து அது மாறிடும். சம்டைம்ஸ் அந்த ஹேர் ரொம்பவே தின்னாயிடும், உங்களால் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ண முடியாது, பார்க்க முடியாது அந்த ஹேர் அவ்வளோ தின்னாயிடும். ஸோ திஸ் இஸ் the beauty of laser hair removal. Plus enga kitta irukkira laser hair removal machine vandu it is USFDA approved, it's a highest quality machine and namba pandradhu kuda romba romba paathu 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 we will be doing. Yaar technicians kittayo ya sisters kittayo yaar kittiyume naanga kudukkuradilla, doctors dermatologists skin doctors naanga dhaan laser hair removal pandrom. And உங்களோட ரெஸ்பான்ஸ் உங்களோட ஃபீட்பேக், இது ஃபீட்பேக் ஓரியன்டட் லேசர் அப்படின்னு சொல்லுவோம். உங்களோட ரெஸ்பான்ஸை வச்சு 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 அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த செட்டிங்ஸை மாற்றி ஒரு ஒரு முடிக்கு ஏற்ற மாதிரி அந்த பவர் அந்த மிஷினோட கேலிபரேஷனை மாற்றி அதுக்கேற்ற மாதிரி டெலிவர் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே உங்களுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு அன்வான்ட் ஹேர்னால அவங்களோட ஃபேமிலியை இழந்து நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் தலையை லைக் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு கூச்சப்பட்டுக்கிட்டு டைரக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நான் கண்ணால் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி என்கிட்ட வந்து அழுதுருக்காங்க பேஷண்ட்ஸ். அவங்களுக்கு நான் பண்ண பிறகு ஐ ரியலி ரியலி ஃபெல்ட் தட் ஹாப்பினஸ், ஒரு பெரிய சர்ஜரி பண்ணுற ஹாப்பினஸ் வந்து எனக்கு ஒரு இந்த லேசர் ஹேர் ரிமூவல் பண்ணி அந்த சந்தோஷத்தை கொடுத்தது வந்து ஐ ஃபீல் ரியலி ரியலி ஹாப்பி. அண்ட் தயவு செஞ்சு நீங்கள் இது பர்மனெண்ட், அஃப்கோர்ஸ் இட் இஸ் பர்மனெண்ட் அண்ட் பெயினும் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம கிட்டே இருக்கிற லேசரில் வந்து டபுள் பெயின் ஃப்ரீ மெத்தட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சஃபயர் கூலிங் டிப் டெக்னாலஜி மூலமாக உங்களுக்கு பெயின் ரொம்ப ரொம்ப கம்மி, வர்ச்சுவலி பெயின்லெஸ்னு கூட சொல்லலாம் அதை. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளான ப்ரொசீஜர். ரெண்டு கூலிங் சிஸ்டம்ஸ் இருக்குது நம்ம கிட்ட. ஸோ அது மூலமாக வி ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் பெயின் அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுள். அண்ட் நீங்கள் வேக்சிங்லாம் பண்ணியிருந்தீங்க, த்ரெட்டிங்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா லேசரில் இருக்கிற பெயின்லாம் ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு. And gives a very good results from the first sitting. E vandu avlo nalla results irukonga, you can actually directly see the results. And oru vaati neenga experience pannitinga na you love it, you will love it, you will love it. Idellame vandu dangerous e kadaiyadu, because idu naanga dermatologists naanga enga mela try pannirukom, enga friends ku pannirukom, enga families ku pannirukom, enga patients ku pannirukom. Rombave time tested, nariya varshama idu vandu field la irukku. So idu pattina oru fear ungalku theva illa. அந்த மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் வந்து ஆஸ் டாக்டர்ஸ் நாங்கள் வந்து கண்டிப்பாக அதை சஜஸ்ட் பண்ணவே மாட்டோம். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ வெரி இன்ஃபர்மேட்டிவ். உங்களுக்கு வந்து லேசர் ஹேர் ரிமூவலை பற்றி இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு வந்து கால் பண்ணலாம், எங்கள் கிளினிக்கை கால் பண்ணி யூ கேன் என்கொயர், யூ கேன் விசிட் ஆர் கிளினிக், யூ கேன் ஹாவ் அ கன்சல்டேஷன் வித் மீ. ஐ வில் கிவ் யூ அ ஃபுல் எக்ஸ்பிளனேஷன். ஐ லவ் டு டீச் மை பேஷன்ஸ். எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பேஷன்ஸ்க்கு சொல்லித்தரது. ஸோ கண்டிப்பாக மோஸ்ட் வெல்கம் டு ஆர் கிளினிக் அண்ட் யூ வில் டெஃபினெட்லி ஹாவ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். Thank you so much. I hope you enjoyed it. And thanks everyone for your patient listening. Bye-bye. Have a nice day.